ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க தினேஷ். போன எபிசோட்ல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி பாத்துருந்தோம். போன எபிசோட பாக்காதவங்க மேல தெரியுற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாத்துருவாங்க. இன்னைக்கான எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே யூத மக்கள் கிட்ட அவங்களுக்கான ராணுவ அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சா. இந்த இஸ்ரேல் சந்திச்ச முதல் போர்லயே இஸ்ரேல் ஜெயிச்சாங்களா இல்ல தோத்தாங்களா, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கான எபிசோட் இருக்க போகுது. அதனால இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம். அரேபியர்களுக்கும் யூதர்களுக்குமான சண்டை பல ஆண்டுகளாக நடந்துட்டு தான் வருது. இந்த சண்டையில் இருந்து யூத மக்களை பாதுகாக்கிறதுக்காக பென் குரியன் தலைமையிலான ஜியோனிஸ்ட் அமைப்பு ஹகனா அப்படிங்கிற ஒரு ரகசிய இராணுவ அமைப்பை தொடங்குறாங்க. ஹகனாவோட வேலை யூதர்களை பாதுகாக்கிறது மட்டும்தான், அரேபியர்களுக்கு எதிராக சண்டை போடுறது கிடையாது. இந்த அமைப்போட சித்தாந்தம் அப்போ இருந்த பாலஸ்தீன ஆண்டுட்டு வந்த பிரிட்டிஷ் அரசு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஆனால் அரேபியர்கள் யூதர்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. எதிர்த்தாக்குதல் செய்யாமல் இருக்கிற ஹகானாவோட கொள்கை பிடிக்காமல் சில கமாண்டர்கள் அரேபியர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துறதுக்காகவும் பிரிட்டிஷை பாலஸ்தீன் விட்டு வெளியேற்றுறதுக்காகவும் இர்கூன் அப்படிங்கிற இன்னொரு இராணுவ அமைப்பை தொடங்குறாங்க. இந்த சமயத்தில் தான் இரண்டாம் உலகப் போர் தொடங்குது. பிரிட்டிஷுக்கு ஆதரவாக ஹகானா இராணுவம் ஹிட்லரோட நாசி படையை எதிர்த்து தாக்குதல் நடத்தினாங்க. இதே காலகட்டத்தில் உள்நாட்டுக்குள்ள இர்கூன் இராணுவம் பிரிட்டிஷுக்கு எதிராக தாக்குதல் பண்ணுறத நிறுத்தி வைக்கிறாங்க. இது ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் போய் மூணாவதாக லெகி அப்படின்னு ஒரு இராணுவ அமைப்பு தொடங்கப்படுது. இந்த அமைப்பு ஒரு படி மேலே போய் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுறாங்க. பல பிரிட்டிஷ் அரசியல் தலைவர்கள் அவங்களால கொல்லப்பட்டாங்க. சுமூகமாக பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இஸ்ரேல் நாட்டை உருவாக்க இந்த இர்கூன் மற்றும் லெகி அமைப்புகள் தொந்தரவு தரதா இருக்குன்னு இந்த அமைப்புகளோட முக்கிய நபர்களை ஹகனா இராணுவம் கைது பண்ணி பிரிட்டிஷ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. என்னதான் இந்த மூணு இராணுவ அமைப்புகளுக்கு நடுவில் பல வேற்றுமைகளும் சண்டைகளும் இருந்தாலும் இவங்களோட ஒரே குறிக்கோள் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறது தான். 1948 மே 14 இஸ்ரேல் உருவாக்கப்படுது. இவங்களோட லட்சியமும் நிறைவேறுது. இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட 24 தென்பகுதியில் இருந்து எகிப்து இராணுவமும் வடக்கு பகுதியிலிருந்து லெபனான் சிரியா இராணுவ படைகளும் கிழக்கு பகுதியிலிருந்து ஜார்டான் ஈராக் இராணுவ படைகளும் போர் தாக்குதலை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 50,000 வீரர்கள், 270 பீரங்கி டாங்குகள், 300 போர் விமானங்கள்னு இந்த 5 நாடுகளோட அரபு படைகள் அசுர பலத்தோடு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் பக்கம் இருந்தது எதிரிகளாக பிரிஞ்சு நின்ற மூணு இராணுவ அமைப்புகளும் உயிர் தப்பிச்சு ஐரோப்பாவில் இருந்து வந்த யூத மக்களும் தான். 1000 போராட்டத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட நாட்டை பாதுகாக்க எதிரிகளாக நின்ன மூணு இராணுவ அமைப்புகளும் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு கீழே ஒன்று சேர்றாங்க. 1948 மே 31 இஸ்ரேல் இராணுவம் உருவாக்கப்படுது. அப்போ இஸ்ரேல் இராணுவத்துக்கிட்ட இருந்தது கொஞ்சம் ஆயுதங்களும் வெறும் 3 பீரங்கி டேங்குகளும் தான். கிட்டத்தட்ட 30,000 போருக்கு தயாராக வந்து நின்னாங்க. போர் தொடங்கி நடந்துட்டு வர அரபு நாட்டு படைகள் இஸ்ரேலோட பல முக்கிய பகுதிகளை கைப்பற்றுறாங்க. இஸ்ரேல் இராணுவம் அரபு படைகளை சமாளிக்க ரொம்பவே திணறி வந்துச்சு. போர் தொடங்கின ஒரு சில நாட்கள்லேயே தோல்வியோட விளிம்புக்கு போய் நின்னாங்க இஸ்ரேல். ஒரு மாத சண்டையில் 1600 இராணுவ வீரர்களை இழந்திருந்தாங்க இஸ்ரேல். ஆனால் இப்போதான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. போர் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்த ஐநா சபை 1948 ஜூன் 11 ஒரு 28 போரை நிறுத்தி வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்துகிறாங்க. போரும் 28 நிறுத்தப்படுது. என்னதான் பெரிய இராணுவ பலம் அரபு படைகள் கிட்ட இருந்தாலும் ஒற்றுமை கொஞ்சம் குறைஞ்சே இருந்துச்சு. இந்த 28 சரியாக பயன்படுத்தின இஸ்ரேல் செக்கோஸ்லோவேக்கிய நாட்டுக்கிட்ட இருந்து 25,000 ரைஃபிள்கள், 5,000 மிஷின் கன்ஸ், 5,000,000 புல்லட்டுகள், பல பீரங்கி டேங்குகள், போர் விமானங்கள்னு பல இராணுவ தளவாடங்களை வாங்கி குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30,000 இருந்த இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை 65,000 உயர்த்தி களத்தில் நின்னாங்க. 28 அப்புறம் முழுசாக பலம் வாய்ந்த இராணுவமாக, இதுக்கு முன்னாடி பார்த்திராத இஸ்ரேல் இராணுவமாக உருமாறி போய் போர்க்களத்தில் நின்னாங்க.
இப்பத்தான் இஸ்ரேல் சில புத்திசாலித்தனமான செயல்களை செய்ய தொடங்கினாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் டேவிட்கா அப்படிங்கிற பீரங்கி. இந்த பீரங்கிக்கு அழிக்கும் திறன் கம்மி தான். ஆனால் இந்த பீரங்கியில் இருந்து வர சத்தம் அதிபயங்கரமானது. இந்த சத்தத்தை பார்த்து இஸ்ரேல் அணு ஆயுதம் பயன்படுத்துகிறாங்கன்னு பயந்து அரபு நாடுகள் பின்வாங்க தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் விமானங்கள் மூலமாக வெடிபொருள் நிரப்பிய பாட்டில்களை அரபு படைகள் மேலே வீசினாங்க. ஜெருசலம் நகரத்தை முழுசாக கைப்பற்றி இருந்த அரபு படைகளுக்கே தெரியாமல் ரகசியமாக ஒரு சாலை அமைச்சு இராணுவ படைகளை அனுப்பி ஜெருசலத்தோட ஒரு பகுதியை கைப்பற்றினாங்க. இப்படி சின்ன சின்ன வெற்றிகள் இஸ்ரேலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இதில் முக்கிய பங்கு வகித்தவர் மிக்கி மார்க்கஸ். அப்போதைய அமெரிக்க அதிபர்களோட ஆலோசகராக இருந்தார். இவரும் ஒரு யூதர் தான். இஸ்ரேல் பிரதமரான பென் குரியன் இவரை இஸ்ரேல் இராணுவ தளபதியாக நியமிக்கிறாரு. இதுக்கு அமெரிக்க அரசாங்கமும் அனுமதி தராங்க. மைக்கேல் ஸ்டோன் அப்படின்னு பேரை மாற்றி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அமெரிக்க போர் யுத்திகள் இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ள இவர் மூலியமாக வந்து சேருது. இப்படி பல சாமர்த்தியமான முடிவுகள்னால பல முக்கிய பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றுறாங்க. போர் தொடர்ந்து நடக்க பெரும்பாலான அரபு படைகள் அழிக்கப்படுது. ஒரு வழியாக 9 மாதங்களுக்கு அப்புறம் போர் முடிவுக்கு வருது. 5 நாடுகளை தோற்கடித்த இஸ்ரேல் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இஸ்ரேல் முழுசாக வெற்றியை சுவைக்க முடியலை. ஜெருசலத்தோட கிழக்கு பகுதி ஜோர்டான் நாட்டுக்கிட்ட போக தெற்கில் காசா பகுதி எகிப்த் நாட்டுக்கு சொந்தமாக போயிடுச்சு. இருந்தாலும் 78% நிலப்பகுதி இஸ்ரேலோட கைக்கு வருது. ஆனால் இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கு இடையிலான பகை பல வருடங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. சரியாக 18 வருடம் கழித்து 1967 மறுபடியும் போர் நடக்குது. ஆனால் இந்த முறை வெறும் 6 நாளில் இஸ்ரேல் இந்த 5 அரபு நாடுகளையும் தோற்கடிக்கிறாங்க. மொத்த நிலப்பகுதியும் இஸ்ரேலோட கைக்கு வருது. ஒரு நாடு எப்படி 5 நாடுகளை வெறும் 6 நாட்களில் தோற்கடிக்க முடிஞ்சிருக்கும்? இதுக்கு பின்னாடி இருந்தது உலகத்தோட தலை சிறந்த உளவு அமைப்புன்னு சொல்லப்படுற மோசாத் தான் காரணமா? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.